வெல்கம் டு தமிழ் தேனி. இன்னைக்கு வந்து சோனியா, அதாவது காங்கிரஸ் தலைவர் சோனியா அவர்கள் வந்து இலும்பு நாட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா எல்லா நாடுகளையும் போல் இலும்பு நாட்டிகளால் தான் இயக்கப்பட்டுருக்கு. இதனை வழிநடத்த வந்து இலும்பு நாட்டிகள் நியமித்திருக்கிற ஒருத்தவங்க தான் சோனியா காந்தி. அவங்க வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. இந்தியாவில் யார் பிரதமரானாலும் குடியரசுத் தலைவரானாலும் இவங்க சொல்கிறத தான் செய்யணும். இந்தியாவில் இலும்பு நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவுகளை தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் இலும்பு நாட்டி சோனியா காந்தி என்பது இவங்களுடைய உண்மையான பெயர் கிடையாது. இவங்களுடைய பெயர் எட்விச் அட்டோனியா ஆல்பினா மைனோ. இவங்க இத்தாலி அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு இத்தாலிய குடியுரிமையே கிடையாது. அதோட பிறப்பு சான்றிதழின்படி இவங்க பிறந்தது லூசியானாவில். லூசியானா வந்து ஒரு பழமையான நகரம். நைட் டெம்ப்ளர்ஸ் என்ற இரகசிய சமூகம் எருசலேமை கைப்பற்றி மத்திய பகுதியின் அனைத்து வாணிபத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரோமை போப்பின் ஆணைப்படி இவர்கள் அனைவரும் சாத்தானை வழிபடுவதாக கூறி ஒரே இரவில் வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதில் தப்பிய சில தளபதிகள் வாழ்ந்த ஊர் தான் லூசியானா. அங்கே பிறந்தவங்க தான் சோனியா காந்தி. சோனியாவோட தந்தை ஹிட்லரின் படையில் பணிபுரிந்தவர். இவளை திட்டமிட்டு ராஜீவ்காந்தியின் மனைவியாக்கி இந்தியாவை அவங்களோட கையில் கொடுத்துருக்கிறாரு. சோனியாவால் பல இந்திய விலைமதிப்பில்லா கலைப்பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளன. இறுதியாக ஒன்று உறுதியாக தெரியல, இவங்க சிகிச்சைக்காக அமெரிக்கா போவதாக கூறிட்டு அங்கே நடக்கக்கூடிய சாத்தானிய வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுது. இலும்பு நாட்டிகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கமெண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி.